ஓம் சாந்தி. வணக்கம். கதையில் ஒரு விதை எனும் நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறு ரக விமானத்தில் நால்வர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு விமானி, ஒரு ஆசிரியர், ஒரு மாணவன், ஒரு சுயநலம் கொண்ட மனிதர். பறந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென விமானத்தில் கோளாறு ஏற்பட்டது. விமானியும் எவ்வளவோ சரி கட்டு பார்த்திருக்கின்றார், முடியவில்லை. பிறகு பயணிகளிடம் வந்து, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த கோளாறை என்னால் சரி கட்ட முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விமானம் வெடித்து சிதறிவிடும். ஆனால் இந்த விமானத்தில் 3 பாராசூட்டுகள் இருக்கின்றன. ஒரு பாராசூட்டை நான் எடுத்துக்கொண்டு குதித்து விடுவேன். மீதம் 2 பாராசூட்டுகள் இருக்கும். உங்கள் மூவரில் அதனை யார் எடுத்துக்கொண்டு குதிக்கப் போகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு பாராசூட்டை எடுத்துக்கொண்டு குதித்து விட்டார். பிறகு சுயநலம் கொண்ட மனிதர் கூறினார், என்னை நம்பி எத்தனையோ சொத்துக்கள் இருக்கின்றன. நான் இறந்து விட்டால் அவையெல்லாம் யார் பார்ப்பது? அதனால் நான் ரொம்ப முக்கியம் என்று கூறி இன்னொரு பாராசூட்டை எடுத்துக்கொண்டு அவரும் குதித்து விட்டார். பிறகு ஆசிரியர் மாணவனை பார்த்து கூறினார், நான் வாழ்ந்து முடித்தவன். இனி உலகில் சாதிப்பதற்கென்று எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நீ வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும். ஆகையால் அந்த மீதம் இருக்கும் ஒரு பாராசூட்டை எடுத்துக்கொண்டு நீ குதித்து விடு என்று கூறினார். அதற்கு மாணவன், கவலைப்படாதீர்கள் ஐயா, இன்னும் 2 பாராசூட்டுகள் இருக்கின்றன. ஆசிரியர் ஆச்சரியமாக பார்த்தார், எப்படி என்று. அந்த சுயநலம் கொண்ட மனிதர் அவசர அவசரமாக குதித்ததில் எனது பள்ளி பையை எடுத்துக்கொண்டு குதித்து விட்டார் என்றான். ஆம், நாம் சுயநலம் கொண்ட ஒருவராக இருந்தால் மற்றவர்கள் நமது நலனில் அக்கறை காட்ட மாட்டார்கள். சுயநலம் எப்பொழுதும் நமக்கு நஷ்டத்தையே கொண்டு வரும். ஆனால் பரந்த மனம் நமக்கு இலாபத்தை ஈட்டி தரும். இந்த உலகம் ஒரு பரந்த வீடு போன்றது. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆக எல்லோரும் நலம் வாழ வாழ்த்துவதுதான் மனிதாபிமானம். மரம் தானே கனிகளை உண்பதில்லை. ஆறு தானே நீரை பருகுவதில்லை. சூரியன் தானே ஒளியை வைத்து கொள்வதில்லை. இறைவனின் இப்படைப்புகளை பாருங்களேன். அவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வீடு தீப்பிணைக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நாம் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒருபோதும் உரிமை கொண்டாட முடியாது. இனி அடுத்த கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.